வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹாப்பி ஹோம் தமிழ். இன்றைக்கி ஒரு சண்டே ருட்டின் பார்க்கலாம். காலையிலே ஆப்பமும் தேங்காய் பாலும் செஞ்சுருக்கேன். தேங்காய் பாலுக்கு எப்போவுமே சர்க்கரை சேர்த்து தான் செய்வேன். மதியத்துக்கு பிரியாணி செய்யலான்ட்டு ஆச்சியோட திண்டுக்கல் பிரியாணி கிட்ட வாங்கியிருக்கேன். எப்போவுமே வீட்டில் மசாலா அரைச்சி தான் செய்வேன். இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு வாங்கிட்டு வந்தேன். இதில் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு சீரக சம்பா ரைஸ் இருக்குது. அப்புறம் பிரியாணிக்கான பேஸ்ட் இருக்குது. அப்புறம் நம்ம வாசனைக்கு சேர்க்குற பொருள்லாம் அதில் இருக்குது. வேறு எதுவுமே தேவையில்லை. நம்ம இதை வச்சு இந்த பிரியாணி செஞ்சிடலாம். அந்த மாதிரி தான் அதில் செய்முறையில் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் வெங்காய தக்காளி சிக்காமல் செஞ்சால் நமக்கு செட் ஆகுமான்னு தோணலை. சரி, அதெல்லாம் சேர்த்துடலான்ட்டு நான் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அரிசியை கழுவி வச்சுருக்கேன். வடித்து தண்ணி வடித்து வச்சுருக்கேன். குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு அவங்க பேக்கில் கொடுத்துருந்த அந்த மசாலாலாம் சேர்த்துட்டேன். மசாலா பொருள்லாம் அப்புறம் அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்கின பிறகு நான் சிக்கனை சேர்த்து வதக்கிக்கிறேன். சிக்கன் ஓரளவுக்கு வதங்கின பிறகு அவங்க கொடுத்துருந்த மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணணும். ரொம்ப வாசமாக இருந்தது. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி, 1 to 2 பங்கு தண்ணி சீரக சம்பாவுக்கு ஊற்றிருக்கேன். கொத்தமல்லி புதினா சேர்த்துருக்கேன். தண்ணி கொதித்த பிறகு நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ அந்த பிரியாணி கிட்டோட இந்த பாயாசம் மிக்ஸ் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. சரி, அதையும் செஞ்சிடலான்ட்டு எடுத்துகிட்ருக்கேன். இது ஒன்றுமே இல்லை, பாலில் அப்படியே இதை ஆட் பண்ண வேண்டியதானே. அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியும் நான் ஆட் பண்ணிட்டேன். மூடி வச்சு இப்போ ஒரு விசில் விட வேண்டியது. சிம்மில் இப்போ ஒரு 10 நிமிஷம் சிம்மில், அப்படி இல்லைன்னா ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சைடில் பாயசத்துக்காக நான் சுடு தண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், இப்போ விசில் விட்டு ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். சூப்பராக வந்திருந்தது பிரியாணி. அப்படியே கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட். நம்ம வீட்டில் மசாலா அரைச்சி செஞ்சாலும் நம்ம வீட்டில் செய்கிற டேஸ்ட் அதில் கிடைக்கும். இது அப்படியே கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருந்தது. உதிரி உதிரியாக வந்திருந்தது நல்லா. லாஸ்ட்டாக கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணி மறுபடியும் கொஞ்சம் மூடி வச்சிடுறேன். சைடில் பாயாசம் ரெடி பண்ணிட்டேன். இங்கே சிக்கன் குழம்பு கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், சண்டே லஞ்ச் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, பாயாசம் எல்லாமே செஞ்சுருக்கேன். இந்த பேக் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே கடையில் இருக்கிற டேஸ்ட் கிடைக்குது. அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு எடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கோம். லாஸ்ட் வீக் நான் காமிச்சிருந்தேன் வாழை தார் கட் பண்ணுன்ட்டு. அதோடய தண்டு எடுத்துகிட்டு
பக்கத்தில் இன்னொரு தார் இருந்தது, அதையும் வெட்டி எடுத்தாச்சு. நான் காமிக்கிறதுக்கு முன்னாடியே தாரை கட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தெரியும் அந்த தார் இருக்கிறதும். சோளம் நல்ல ஹைட்டாக வந்துருச்சு, அடுத்த வாரமே பூத்துரும்னு நினைக்கிறேன். அப்டேட் கொடுக்குறேன் உங்களுக்கு பூத்துச்சுன்னா. இதோட என்னோட விலாக் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.